வணக்கம். என் பேர் சரவணன். இந்த ரோட்ரின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் உலகமெங்கும் ரொம்ப பரவி அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 180 கிளப் அதே மாதிரி இருக்குது. அதில் மொத்தம் ஒரு 7300 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு ஆளுநர்னு தேர்ந்தெடுப்பாங்க. அதில் நான் வந்து அடுத்த வருஷத்தோட ஒரு ஆளுநர். எனக்கு அடுத்த வருஷம் வர பேர் வினோத் சுரகி அவர். ஸோ இன்றைக்கி பொதுவாக ரோட்ரின்ற ஒரு சங்கம் வந்து ஒரு பொது நன்மை கொண்டு சமுதாயத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அதில் ஒரு ஹெல்த், ஒரு அவென்யூ, படிப்பு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அங்கே பல இதில் உதவி பண்ணின்னு இருக்கோம். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது என்னென்னா, இது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதில் அவங்கவுங்க அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாயம். வேர்ல்டு ஹார்ட் டே செப்டம்பர் 29ஆம் தேதி உலகமெங்கும் அது கொண்டாடப்படுகிறது. இது ஏன் இந்த வருஷம் ரொம்ப சீரியஸாக நாங்கள் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா, நம்மளோட நண்பர்கள் அது இப்போது முன்னாடினா ஒரு வயசானனா நம்ம ஹார்ட்டை பார்த்துக்கணும்னு வாங்க. இப்போ வயசுலாம் கிடையாது, ரொம்ப யங்ஸ்டர்ஸுங்களுக்கும் மேசிவ் ஹார்ட் அட்டாக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது. ஸோ ஒரு அவேர்னஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னா ஒரு மேசிவாக அது யோசிக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஈவெண்ட்டோட சேர்மேன் அது மாதிரி ஒரு டீம் எல்லாம் போட்டுட்டு ஒரு இந்த செப்டம்பர் 29ஆம் தேதி எம்சிசி கல்லூரியில் ஒரு 6000 மெம்பர்ஸை வச்சு ஒரு ஹார்ட் ஷேப். இப்போது 6000 மெம்பர்ஸ் எப்படின்னா, நம்ம ரோட்ரியோட மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 30 கல்லூரியிலேருந்து மாணவர்கள் வராங்க, பொது மக்களும் அவங்க வெல்கம்ட். இதில் இது விசாரித்து பார்க்கும்போது இது இப்படி பண்ணனா அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ அது ஏன் வேர்ல்டு ரெக்கார்டாக ஆக்கிட கன்வெர்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா முதல்ல இது ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணுன்ற ஒரு எய்மில் போய் அது இது வரைக்கும் வேறு எங்கேயும் அது இது மாதிரி முயற்சி செய்யலை. ஸோ அது ஏன் நம்ம சென்னையில் நம்ம சென்னை மக்களை வச்சு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எய்மில் இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக ஆக போகுது. ஸோ இதுக்கு ஏன் இது நம்மளுக்கு பப்ளிசைஸ் பண்ணணும்னா, ஹார்ட்டுன்ற போது எப்போவுமே நம்ம மற்றவங்களை பற்றி தான் கேர் எடுக்கிறோம். ஹார்ட்டுன்றதே வந்து ஒரு அன்பை காட்டுறது, அது மற்றவங்க மேலே தான் அன்பை காட்டுறோம். இப்போ நம்ம நம்மளுக்கிட்டே அன்பை காட்டணும். இந்த ஹார்ட் வந்து நம்ம தான், நம்மளுக்கு தான் தெரியும் அது ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா, அதுக்கு உண்டான செக்கப் பண்ணணுமா, அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் செய்யணுமா. இது பற்றி அன்றைக்கி நிறைய ஈவெண்ட்டுங்க நடக்கப்போகுது, செக்கப் நடக்கப்போகுது. இது எல்லாமே அந்த ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதில் ஒரு பார்ட்டுன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரொட்டேரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஃபார்ம் பண்ணுறோம். அது கூடவே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. இது வந்து இதோடு முடிக்காமல் இது கண்டினியூஸாக இது நம்ம அது நம்மளுக்கு சொல்லணும். ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக அந்த இதயம் ஒழுங்காக இயங்கினா தான் அவங்கள முதல்ல பார்த்துப்பாங்க. அவங்க முதல்ல பார்த்துக்கினாங்கன்னா அக்கம் பக்கம் உள்ளவங்கள நம்மளும் பார்த்துக்க முடியும். அதுதான் அடிப்படையாக இந்த ஈவெண்ட்டோட ஏம். வேறு ஏதாச்சும், ஒரு உறுப்பினரோட மகன் மகாபலிபுரம் ரோடு ஆக்சிடெண்ட்டில் அவர் தவறிட்டார். கொஞ்ச நாள் அவர் கோமாவில் அதெல்லாம் இருந்ததால் அப்புறம் தவறிட்டார். அப்போது அவங்க ஒரு எடுத்த ஒரு முடிவில் தான் சென்னையிலேயே முதல் முதல்ல ஒரு ஹார்ட், ஒரு ஆர்கன் டொனேஷன்ன்றது வந்து நடந்தது. அதில் ஒரு சந்தோஷமாக பெருமை என்னென்னா, அது ஒரு ரோட்ரி ஃபேமிலியிலேருந்து துவங்கப்பட்டது தான் இந்த சென்னையில் நடந்தது. அதுக்கு ராஜ்பவன்லேயும் நிறைய பாராட்டுகள்லாம் நடந்தது. இப்போது அது அவேர்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அவேர்னஸ் இருக்குது. இப்போ அவர் நம்மளோட டாக்டர் சாய் அவரும் சொல்லுவார், அவரோட அவனியூவில் சேர்ந்தது தான் இது. நிறைய நாங்கள் அவேர்னஸ் ரோட்ரியிலேயே நாங்கள் வந்து ஒரு ஒருத்தர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆர்கன் டொனேஷனுக்கு, ஐ டொனேஷன், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து எல்லா வருடமும் இது கண்டிப்பாக ஒரு ப்ரைமரி ஃபோக்கஸாக நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம். இதுக்கு வந்து மெயின் சப்போர்ட்டே எங்களுக்கு இருக்கிறது வந்து எங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க, வேரியஸ் காலேஜஸ்லேருந்து அவங்களும் இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்களும் இதுக்கு முன் வந்துன்னு இருக்காங்க. தமிழ் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கணும் இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் எங்களோட சர்க்கிள்லேருந்து கூடிய சீக்கிரம் இந்த ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொட்டேரியனோட அவங்க அப்பா வந்து கூடிய ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தவறி
our entire body was donated to MGR University. So idu Rotarians le or awareness ellarum register pannirukanga keta adu romba aasa padra mari irukum, but aim endradhu vande every Rotarian la yaar vandhalum inime idellala register pannano abindra or kandipa adutha varsham naanga idu or periya aim a eduthu seivom. ஒரு வரவேற்கத்தக்க இது. ஏன்னா நம்ம ஆர்கன் டொனேஷனுங்கிறது ஒரு அது பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு தீண்டத்தக்க செயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்கன் உறுப்பு வந்து நம்ம கூடவே அது குடும்பத்தில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த இதை வந்து முடிவை மாற்றி மற்றவங்களுக்கு இது வந்து உயிர் கொடுக்கும், மற்றவங்களுக்கு வாழ வைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கறது, அது தமிழக அரசு தமிழக முதல்வர் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறது வந்து ஆதரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான முடிவு. இந்த மாதிரி நான் உங்களுடைய இறுதி சடங்கு இது பண்ணுறது அந்த என்கரேஜ் பண்ணுறது வந்து நிறைய மக்களை வந்து நான் அதிகமாக மோட்டிவேட் பண்ணி இன்னும் அந்த ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் அதிகப்படுத்தி நம்ம இது வந்து இன்னும் அதிகமான நான் வரும் நாட்களில் அதிகமாக நடக்க போகுது. அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்னை தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே வந்து முதலிடம் ஆர்கன் டொனேஷன் அண்டு இதில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் வந்து சென்னை அண்டு தமிழ்நாடு தான் வந்து முதலிடத்தில் இருக்குது, ஏற்கனவே இருக்குது. பட் வரும் நாட்களில் வந்து நம்ம இன்னும் அதிகமாக பண்ணி நம்ம நாட்டிலே வந்து நம்ம நம்ம சென்னையும் தமிழ்நாடும் ஒரு இது முன்னுதாரணமாக இருக்கும் என்பது நம்பிக்கை இருக்கும். அது வந்து எங்களால் முடிஞ்சது ரோட்டரி சங்கத்தில் வந்து என்ன இது வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, மக்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி நாங்களே ரொட்டேரியன்ஸே வந்து இது ஒரு மேண்டேட்ரியாக, இப்போ வந்து டிஜி சரவணன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மேண்டேட்ரியாக கட்டாயமாக எவ்வரி ரொட்டேரியன் வந்து ஷுட் கோ ஃபார் ஆர்கன் டொனேஷன், ஷுட் அப் ஃபார் ஆர்கன் டொனேஷனுங்கிறத ஒரு முடிவு எடுக்க போகிறோம் நாங்கள். 365 ஹார்ட் சர்ஜரிஸ் ஃப்ரீ ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ண போகிறோம் இந்த வருஷத்துக்கு. போத் அடல்ட் பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து ரோட்டரி சங்கம் மூலமாக ஃப்ரீயாக எல்லாருக்குமே வந்து பிலோ பாவர்ட்டி லைன் யார் யாரெல்லாம் ஏழ்மையில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இந்த வருஷம் பண்ண போகிறோம். அது ஒரு முக்கியமான இந்த உலக இறுதி தினத்தன்று நாங்கள் வந்து அதை வந்து ஒரு முக்கியமான முடிவாக எடுத்திருக்கோம். இன்னொன்று வந்து அந்த அவேர்னஸ், ஏன் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோன்னா, இதய நோய் தான் வந்து எல்லா நோய்கள்லையும் மனித நோய்கள் வந்து இதய நோய் தான் வந்து மிக கொடுமையான ஒரு உயிர் கொல்லி நோயாக இருக்குது. அதனால் வந்து இதய நோய்களை வந்து தடுப்பதற்கு நம்மளால் தடுக்க முடியும். நம்ம ஹெல்மெட் போட்டால் எப்படி ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கலாம், நம்ம வந்து உயிர் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுனா நம்ம இந்த இதய நோய்க்குள்ளது நம்மளை காத்துக்க முடியும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சால்ட் உப்பு வந்து எவ்வளோ குறைச்சி சாப்பிட முடியுமோ, எவ்வளோ வரைக்கும் குறைக்க முடியுமோ குறைச்சி சாப்பிட்டிங்கன்னா நம்ம வந்து பிபி ரத்த கொதிப்பு வராமல் தடுக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து வாழ்க்கை முறை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம், பிபி வராமல் தடுக்கலாம், அல்டிமேட்டாக வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்ம பாதுகாக்க முடியும். ஏன்னா ஹார்ட் வந்து ஒரு நாளைக்கு இதய துடிப்பு வந்து ஒவ்வொரு நாளும் 110,000 தடவை துடிக்குது நம்மளுக்கு. ஸோ அவ்வளோ துடிக்கிற ஒரு உறுப்பு உலகம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முழுவதற்கும் 60 வயசு 70 வயசு எவ்வளோ வருஷமாக நம்ம வாழ்கிறோமோ ஒவ்வொரு இது நாளும் 110,000 தடவை இது துடிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு துடிக்கிற உறுப்பை வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்து அதை வந்து பாதுகாத்து வாழ்ந்தால் நம்மளுக்கு நல்லது. நம்ம மற்றவங்க இதயத்தை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறோமோ அல்லது நம்ம லவ் பண்ணுறோமோ காதலிக்கிறோமோ, உங்கள் இதயத்தை முதல்ல காதலிங்க, உங்கள் இதயத்தை முதல்ல பாதுகாங்க. அதுதான் எங்களுடைய ரோட்டரி சங்கத்தோட முக்கியமான ஒரு எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கும் இந்த வருஷத்தில்.